டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹெல்த்தியான பூண்டு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். நான் வந்து ரெண்டு பூண்டு வந்து பெரிய பெரிய பூண்டாக எடுத்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு புளி கொட்டை இருக்கு இல்லையா, அந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் அந்த புளி டேஸ்ட்டுக்காக. தேங்காய் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். அகைன் வந்து ஒன் சின்ன 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 தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக. ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் தான் அதில் நான் சட்னியில் வந்து தூக்கலாக இருக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கம்மியாக தான் விற்கிறோம். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சட்னி பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். பாருங்கள், நம்ம தேங்காவெல்லாம் இந்த மாதிரி வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இல்லையா, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்புலாம் சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பூண்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பூண்டு பூண்டு சட்னி தானே அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு கைப்பிடி பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு அகைன் வந்துட்டு மிளகாய் சேர்த்துட்டேன். மிளகாய் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. புளி சும்மா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம், நிறையெல்லாம் போடக்கூடாது. தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இட்லி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சட்னி வீடியோ எடுத்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வதக்கியாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அது ஆறிக்கிட்டு இருக்காங்க, வதங்கினதெல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம சட்னி தாளித்து வச்சிட்டோம்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பு கொட்டிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இதுதான் பூண்டு சட்னி. தாளிப்பு கொடுத்தா செமையாகிடும் சட்னி. இட்லியும் தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர்ஃபுல்லான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி 2 times 3 times நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் அடுத்த பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.